வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நடக்கப்போகுது. ஜனவரி 17ஆம் தேதி சனி பகவானுடைய பேச்சு நடக்கப்போகுது. இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள், அதாவது அக்டோபர் 23லேருந்து ஜனவரி 17க்குள்ளே நீங்கள் எதையெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க வருஷம் செலக்ட் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2ஆம் இடம் மகரத்தில் சனிவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ வக்ரத்தில் இருக்கக்கூடியவர் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் மீண்டும் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் வந்துவிடுவார் சனி பகவான். ஜனவரி 17 வர அவர் மகரத்தில் தான் இருப்பார். 2ஆம் வீட்டில் குடும்பச்சனியாக, தனச்சனியாக, வாக்குச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் அவர் அந்த மகர ராசிக்கு வரணும்னா, அதாவது மகரத்துலேருந்து பேச்சியாகவே போகிறவர் மீண்டும் மகரத்துக்கு வரணும், 30 வருஷம் ஆகும். ஸோ அதனால் அவர் இந்த பலனை உங்களுக்கு இறுதி வாய்ப்பாக கொடுக்கிறார். மேலும் இந்த சனி கும்பத்துக்கு பேச்சியாக இருக்க முன்னாடி சில விஷயங்களை செய்து முடிச்சுட்டு தான் போவார். அதனால் குடும்ப விஷயங்கள் மாறுபடும். குடும்பத்தில் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவைக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சில இடத்துக்கு குடும்பமே மாறலாம். திருமண வாழ்க்கை விஷயத்தில் வாழ்க்கை துணையும் மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு. அதனால் தடுமாற்றங்கள், குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஆனால் சனிவான் மாறப்போகின்ற சனிவான் நல்லதான் செஞ்சுட்டு போவார். அதனால் நிலையான ஒரு குடும்பத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போவார். பிரிந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். அவர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாக போகும். அதே போல் வரவேண்டிய பணம், உங்களுக்கு தர வேண்டிய பணம், கிடைக்க வேண்டிய பணம், உங்களுடைய பங்கு வந்து சேர்ந்து விடும் இந்த ஒரு காலகட்டத்தில். மேலும் ஒரு வேலை கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார் இந்த சனி பகவான். அதனால் கையில் நிலையான ஒரு வருமானத்திற்கு வழியை உருவாக்கி கொடுத்துட்டு போகிறார் இந்த சனி பகவான். இது எல்லாமே இந்த ஜனவரி 17க்குள்ளே உங்களுக்கு செய்ய போகிறார். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. காலம் நமக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்கின்ற பொழுது முயற்சியும் உழைப்பையும் நாம் செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த காலம் இப்போ சாதகமாக இருக்கப்போகுது. முயற்சி உழைப்பை போடுங்க. நிலையான ஒரு வேலை தொழிலை உங்களால் அமைச்சிக்க முடியும். நிலையான ஒரு குடும்பத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கு இந்த சனிவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.